கர்நாடக நண்பர்கள் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க வரதுல எனக்கு பிரச்சனை இல்ல. வாங்க கப்பிச்சா வராதீங்கடா, வெறுப்பா உன்னெல்லாம் ரொம்ப மிரட்டுறானுங்க, பிளாக்மெயில் பண்றானுங்க வர வர. நீ ஆட சரிடி, கொஞ்ச நாள் கைஸ் எடுத்துற மாத்திரல கவலைப்படுறீங்க. ஆமாண்ணா, நீ பாத்திருக்கவே மாட்டேன். சரி, என் சேனல் பேர் சொல்லு. நேத்திக்கு வந்து மசாஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து போட்டிங் முடிச்சுட்டு இங்க வந்துட்டு அக்வேரியம் அண்ட் க்ரோக்கடைல் பார்க் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்க்கலான் இருக்கோம். இத்தனை நாளாக வர எனக்கு தெரியாது, இப்போதான் எனக்கே தெரியும் இது இருக்குன்னு சொல்லிட்டு வருவோம். ஆயில் மசாஜ் நல்லா சாப்பிட்டு தூங்கி வச்சுட்டு கிளம்பிடுவோம். போட்டிங் தான் மேக்ஸிமம் போகிறது. இப்போ இன்றைக்கி வந்து அங்கே இருக்குன்னாங்க. ஸோ டைம் இருந்தால் நாங்கள் அதுவும் போய் பார்ப்போம். டைம் இருக்குது, மூடு இருந்தால் போய் பார்ப்போம். வெயில் வர வர ஆரம்பிச்சா, ஸோ தெரியல என்னான்ட்டு. ஸோ இப்போ வந்து போட்டிங் போகிறோம். போட்டிங்கோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போயிட்டு உங்களுக்கு அப்படியே இந்த வ்ளாக்லேயே சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து அங்கே ஒர்க் நடக்குன்றதுனால என்னென்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சுட்டாங்க போல். இங்கே கொஞ்சம் தூரத்து வரைக்கும் ஒரு போட் போயிட்டு திருப்பி அங்கேருந்து வேறு ஆள் வந்து கூப்பிட்டு போவாங்க போல். முன்னாடி அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு போகிறவரே தான் பரிசலை தூக்கிட்டு வந்து அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மாறி இருக்கான். அது என்னன்றதே நம்ம போயிட்டு இந்த வ்ளாக்லேயே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நாலு பேருக்கு 1500 ஆயிருக்கு. இது இல்லாமல் அங்கே போட்டுறவங்களுக்கு ஐ திங்க் சம் அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதையும் போகிற வீடியோலேயே பார்ப்பீங்க. ஆனால் நாங்கள் இவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் சாட்டர்டே வீக்கெண்டு, ஓஹோ அதான் மேட்ரு. ஸோ அதான் இன்றைக்கி வந்துட்டு அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து கொஞ்சம் நிறைய கூட்டம் வந்திருக்கு. A few moments later. ஒரு வழியாக நாங்கள் பயிற்சி வெளியாச்சு. அதான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு சின்ன இடம் அங்கே போயிட்டு அப்புறமா அங்கேருந்து திருப்பி நம்ம இன்னைக்கு ஆனால் செம்ம கூட்டம் இல்லைப்பா. இப்போ தான் நாலு பேருக்கு 1500 ஆயிருக்கு. இப்போதைக்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துல டிக்கெட் ஒரு 20 ரூபா. இது வந்து டிரான்ஸ்போர்ட் போட் ஆக்சுவலாக. இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஆகிய நான் அடுத்த போட்டில் ஏறி டவுன் போட் சேஞ்ச் பண்ணி. முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா இங்கேருந்து வரவங்களே பரிசில் தூக்கிட்டு வந்து அந்த பக்கம் போட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வேலை நடக்குதுன்றதுனால இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் போட்டு அப்புறம் அங்கேருந்து வேறு போட்டு நேத்திக்கு விட பஸ்ஸில் நாங்கள் முன்னாடிலாம் வரும் போதெல்லாம் இதை விட செம்ம ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்லிப் கொடுத்துட்றாங்க டைமு. ஓகே, இதெல்லாம் இப்போ தான் மூவ் பண்ணிங்கன்னா முன்னாடி இதெல்லாம் கிடையாது கைஸ். நம்ம வந்துட்டு தெரிஞ்சவங்க யார் மூலயமா வந்தோம்னா அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்ம அவங்க டிக்கெட் மட்டும் வாங்கினா போதும், டிக்கெட்டில் காமிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ புதுசு புதுசாக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் ஒரு விஷயம், இந்த நான் அடிக்கடி வர்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு டூரிசம் வளருதுன்னும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. நல்ல விதமா வளருதுல்ல சோயா. மன வந்து அம்மா பரிசு போயிட்டுமா இந்த பக்கம் வாடா, பின்னாடி பார்த்து வாடாவேன். ஸோ இந்த மாதிரி தான் பரிசம் வந்து அங்கே தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் அங்கே போட்டு திருப்பி அங்கேருந்து கேரி ஆன் பண்ணணும். அந்த பரிசம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதான் பரிசல் கரெக்டாமா எவ்வளோமா வெயிட் இருக்கும் அது? அது எவ்வளோப்பா வெயிட் இருக்கும்? ஒரு 25 கிலோ இருக்கும். 25? அதான் கிட்டத்தட்ட 25 கிலோ. 50 கிலோ மேக்ஸிமம். 50 கிலோ இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு. அசால்ட்டாக தூக்கிட்டு போவாங்க இங்கேருந்து. இங்கேருந்து போனால் கூட பரவாயில்ல, திருப்பி இதை வேறு தூக்கிட்டு அந்த சைடில் வேறு இறங்குவாங்க. ஒரு சைடில் இறங்கணும், திருப்பி ஒரு சைட்லேருந்து ஏறணும். செம்மையாக இருக்கும் இவங்க தூக்கிட்டு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் கஷ்டம், செம்ம கஷ்டம். எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். சப்போஸ் நீங்கள் போட்டிங் போயிட்டு குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணுவோம் போல். ஸோ அதுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னைக்கு குளிக்கலாம் போகிறதில்ல.
ஸோ அதான் கைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லிட்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வரவங்க அங்கங்கே கொஞ்சம் குப்பையை போடாமல் கொஞ்சம் பார்த்து இருந்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நவுந்து வாடா, நவுந்து வாடா, பின்னாடி பார்த்து நவுந்து வாடா. நாலு. ஸோ இங்கே வந்துட்டு ஹைட்ரேஷனுக்காக கரும்பு ஜூஸ் கைஸ். நீங்களும் வந்தீங்கன்னா ஹைட்ரேட்டடாக இருங்க, வெயில் செம்மையாக தாக்குது, முடியல. நாலு குடு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஏன்னா நேற்று நைட்லாம் செம்ம மழை. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மழை டைம்லாம் இல்லாமல் வந்தீங்கன்னா செம்ம வெயில் இருக்கும். அடுத்து வேறு என்னப்பா பிளான் இன்னைக்கு? தெரில, கொக்கடைல் பார்க் போகணுமா இல்லை? பக்கத்துலே தானே இருக்கு, போன போகலாம். கலர் ஃப்ரெஷ்ஷும் கொக்கடைல் பார்க்கும் இருக்குது நிறைய. தமிழ்நாடு, கர்நாடகா. கர்நாடகா, இங்கேருந்து கர்நாடகா பக்கம் தான் போகலாம், எனக்கு இப்போ தான் தெரியும். அவ்வளோதான், இதுதான் பாடுறது. ஆ, அதான் கர்நாடகா நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வரதில் எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்க கப்புள்ஸ் ஆகாதீங்கடா, வெறுப்பாக. உன்னெல்லாம் ரொம்ப மிரட்டானுங்க, பிளாக்மெயில் பண்ணுறானுங்க வர வர. நீ ஆட சரிடி, கொஞ்ச நாள் கைஸ் எடிட்டரை மாற்றிடலாம், கவலைப்படுறீங்க. ஆல்ரெடி ஆல்ரெடி கமெண்ட்ல திட்டுறாங்க எடிட்டிங் ஒழுங்காக வர்றது இல்லைன்னு. இப்படிதான் ஏதாவது பேசுவேன், அதுக்கெல்லாம் கோச்சிக்காத. நீ கோச்சிக்கினாலும் பரவாயில்லடா, கையை எதை வச்சிடாம. ஆ, இங்கே பாரு. ஸோ இங்கே தான் தூக்கிட்டு வருவாங்க, இங்கேருந்து தூக்கிட்டு வந்து கீழே போட்டு இங்கேருந்து போனோம், திருப்பி பரிசல்ல மேலே தூக்கிட்டு வருவாங்க. செம்ம வெயிட் எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்க. பொறுமையா பொறுமையா, ஓகேண்ணா, அந்த பக்கம் போயிட்டுமா நான். ஓகேண்ணா, இன்னும் ஓகே அங்கு, இன்னும் கொஞ்சம் இன்னும் முன்னாடியா இப்படியா? ஆ ஆ, யா கைஸ் கேக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வேணாம் எதுக்கு. ஸோ யா கைஸ் ஒரு வழியாக இந்த பக்கம் வந்து பரிசல் ஏறியாச்சு. எங்களை மட்டுமே காட்டாதீங்க, சுற்றி சுற்றி காட்டுங்க கேமராமேன். அடிக்கடி இப்படி தான் இடிக்கும், பார்த்துக்கோங்க கேமராமேன், பயந்துடாதீங்க. பயந்துட்டாலும் பரவாயில்ல, கையில் இருக்கிறது கையிலேயே இருக்கணும் சொல்லிட்டேன். இங்கே தான் கைஸ் ராவணன் படம் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. இங்கே வேற என்னென்ன ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க? படம் எடுத்தாங்க, எல்லா படமும், தெலுங்கு படம், மலையாளம், ஹிந்தி, எல்லாம் அங்கேதான் எடுத்தாங்க. மாப்பிளை, அடிமை பெண், அதெல்லாம் பழைய படம். ராவண ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுத்தது. ஆ, அதான் நீங்கள் பார்க்குற நிறைய மாண்டேஜ் இந்த வரதில் மரத்தில் வரது எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்க. அந்த ராவணன் மேலே அந்த குதிக்கிற சீன்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. தண்ணி இப்போ எவ்வளோ ஆழம் இருக்குது? இப்போ ஒரு 70 அடி ஆழம் இருக்கு, 70 அடி ஆழம் இருக்குது. ஃபால்ஸ் நல்லா நிறைய, இப்போ இப்போ ஃபுல்லாக இருக்குது ஃபால்ஸ். ஆ, ஃபுல்லாக இருக்குது, தண்ணி வரும், இன்னும் வரும், இன்னும் வந்துச்சுன்னா நிறைய ஃபால்ஸ் வரும். இப்போதைக்கு ஃபால்ஸ் நிலையில மாதிரி இருக்கு, ஆனால் அதிகமாக வந்தால் நிறைய முடியாது, பார்க்க தூரம் வந்து பார்க்கலாம். இப்போ வேணும் நிலையிற அளவுக்கு ஃபால்ஸ் இருக்கு. அதான் கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டான டைம் இது. இன்னும் மழைலாம் நல்லா பேஞ்சுன்னா இது ஃபுல்லாகவே தண்ணி வரும். குளிக்கிறீங்களா? இல்லை, ரவுண்ட் மட்டும் தான் குளிக்கிறோம்னா. தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே குளிக்கிறதுக்கும் கூப்பிட்டு போவாங்க. தண்ணி போகும் அப்பலாம் மேல வரைக்கும் போகுமா? ஓ, இன்னும் 20 அடி மேல போகுமா? இப்பவே 70 அடி இருக்கு உள்ள, இன்னும் 20 அடி மேல போகுமா? அப்போலாம் வந்து நம்ம தூரமாக இருந்து பார்க்கலாமே தவிர இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் சொல்லுங்கள் ரெடி, நீயே தான் சொல்லுமா, எதுவுமே சொல்ல மாட்டியாமா? ம், தொண்டை சரியில்லையா? கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா ஓகேவா இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து சுத்தம் பயங்கரமாக சுழற்சி, அதை சுத்த விடுறாரு பாருங்க. ஆமாம், அங்கே காட்டுறான், இங்கே காமிச்சிருக்கு, அங்கே காட்டுறா பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி போட்டோஸ் வேணாலும் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இங்க காட்டுறான் போட்டல் இதை பாத்தீங்களா, போட்டோ வேண்டாம் அதான் வேணும்னா போட்டோ வேணாலும் கேட்டுருவாங்க. நிறைய ஃபால்ஸ் வரும். இப்ப இங்க எதுக்கு இந்த ஃபால்ஸ் சூப்பரா இருக்கும். கண்ணாடி போட்டு வந்து அழகா வச்சு மொத்தம் காலி. நாங்க நல்ல வேலை கடையே போடலையே பாபா. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ரா. ரொம்ப கிட்ட வேணாம், கொஞ்சம் லைட்டா தூரமா. பாத்துக்கலாம். ஓகே முடிஞ்சு அங்க காட்டு. வெயில்ல காஞ்சிடும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாட்டர் ப்ரூஃப் கைஸ். கிம்பல் மட்டும்தான் எனக்கு தெரியல, பாத்துக்கலாம். ஒன்னாவாதுரா இவ்வளவு கிட்டயா முடிஞ்சிருக்கு. நாங்க நடந்துட்டோம் கைஸ், ஃபுல்லா நடந்துட்டோம். நாங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. சோ நடந்தாச்சு போதும். வாவ் All done. கத்துனல்ல என்ன கலாய்ச்சல்ல. இதுக்கே கிருக்குறாப்பா. வாப்பா நீ இன்னும் நிறைய தூரம் போகணும்ப்பா. சரி தூங்கிரு. அங்க பாரு மேல பாரு அழகான பறவை. ப்ரீத் பண்ண அப்படியே மேல மேல பாக்கறது ஒண்ணு அதிகமா இருக்கும். ஓஹோ இதுக்கப்புறம் யாராவது வந்தா ஹாய் சொல்லிட்டே வாங்க கைஸ். இல்ல நாங்க தான் சொல்லணுமோ, சாரி ஹாய் சொல்லிட்டே வரலாம். ஃபேமிலி வேணாம், ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. டேய் நின்னடா, நல்லா உள்ள போயிடும்டா. இங்க போ கேமரா தொலைச்சிடு. நின்னா எம்ஜிஆர் அடிமைப்பில்ல. ஆ ஓகே ஓகே ஓகே. ஓ டேய் இங்க காட்டு மேன். அப்போ எம்ஜிஆர்லாம் இங்க இருந்தா டைவ் அடிச்சாராம். கேட்டுக்கோங்க. தொலைச்சிடு. கல்லர் ராவா. கேமரா தொலைச்சிடு. இப்ப தேன் குடி பாத்தியா, ஜூம் பண்ணி காட்டு. கிம்பலையும் அப்படியே லெட்டர் தொலை தொலைடா. வாட்டர் ப்ரூஃப் தான் கைஸ், பாத்துக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் தானப்பா தேன் குடி. அதுவுமே ஒண்ணாவதுரா. அவன் அது பிளான் பண்ணி தான் கொடுத்துருப்பான்.
வெளிலயும் வாங்கி சாப்பிடலாம், இல்ல எனக்கு உள்ள வந்தோடனே பசிக்குதுனா இங்கேயும் வாங்கி சாப்பிடலாம். வேணாம் போட்டோ இருக்கு, போட்டோ வேணாலும் எடுத்து கொடுப்பாங்க. எங்க அப்பாக்கு தண்ணி நல்லா ஆகாது, இன்னைக்கு அவரு தான் நல்லா குளிச்சிருக்காரு. மேலே பாருங்க பேர்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த கர்வ் ஸ்டெச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு லாங் ஸ்டெச்ல இருக்கும். இது இந்த வர இங்க வந்துட்டு டூரிஸ்டம் பண்ணிட்டு போறவங்க மட்டும் இந்த போட்ல பண்றது இல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிரான்ஸ்போர்ட் ஷார்ட்கட் இதுதான். அது கர்நாடகா, இது நமக்கு தமிழ்நாடு. ஆமா, அந்த பக்கமா வந்துருவாங்க அப்படி. சோ இங்க இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். வாழ்வாதாரம் தண்ணி இல்லைனா வாழ்வாதாரம் இல்ல. ஆமா, ஒகேனக்கல்ல தண்ணி இருந்தா மட்டும்தான் 2000 குடும்புக்கு வாழ்வாதாரம். ஒகேனக்கல்ல வறண்டுடுச்சுன்னா அங்க வாழ்வாதாரம் அது எதுவும் இல்ல. மசாஜுக்கு, போட்டிங்க்கு, இங்க மீன் பிடிச்சி விற்கிறவங்களுக்கு எதுக்குமே ஒகேனக்கல்ல தண்ணி தான். தண்ணி இருந்தா மட்டும்தான் டூரிஸ்ட் ஏரியா அங்கே வருது, தண்ணி இல்லைன்னா டூரிஸ்ட் ஏரியா இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ உங்க பல போடிட்டு இருக்குது. தண்ணி வந்து அதிகமாக வந்தாலும் பிரச்சனை, கம்மியாக வந்தாலும். அந்த நேரத்தில் அந்த தண்ணி குறையிற வரைக்கும் ஒரு மாதம் 10 நாள் நிறுத்திடுறாங்க, 3 மாசம்னா கூட நிறுத்திடுறாங்க. இப்போ இப்போ இந்த தண்ணியில் இப்போ 3 மாதம் நிறுத்திட்டாங்க. இப்போ போட்டிங் ஓப்பனாக இப்போ ஒரு 15 நாள் தான் ஆகுது. அதுக்கு முன்னால் 15 நாளைக்கு முன்னே ஒரு கூட்டம் கூட அங்கே கிடையாது, போட்டிங்கே இல்லை. 3 மாதமாக நம்ம சும்மாவே தான் இருந்தோம், எந்த ஒரு டூரிஸ்ட்டும் இங்கே வர்றதுக்கு அலோடு இல்லாத போச்சு. பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாருக்கும் இங்கே வாழ்வாதாரம் சேல்ஸு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியாக ஓடி நிறுவோம். அவங்கவுங்களுக்கு அந்தந்த கஷ்டம் இருக்கும், ஒரு ஒரு ப்ரொஃபஷனலும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். நல்லா போட்டு ஓட்டுறான் ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. இர்ஃபான் நியூஸ்ல அப்ளை பண்றான், என்னென்னவோ டைரக்ஷன் மாத்துறதுடா வளந்தா பத்தாதுடா, கைய யூஸ் பண்ணு மேன். மிஸ் பண்ணவனுங்களா என்ன சொல்ல வரீங்க? வந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டானுங்க. விட அடுத்த ஆட்டி குடி, அதெல்லாம் கூட்டுறோம். வேணா அவனுக்கு மட்டும் நல்ல கதையா இருக்கேன். பிரச்சனை இல்லை, வயிறு ஃபுல்லாக இருக்கு. மீன் சாப்பிட்றீங்களா? மீன் வேண்டாம், இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். மீன் வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன் அப்படியே பொறிச்சு கொடுப்பாங்க. ஓகே, thank you.
அவரே உள்ள விடுறாரு கஞ்சராஜ். குளிக்கணும்னா குளிக்குவாங்க. இங்கேருந்து கர்நாடகா டூரிஸ்ட் வந்து இங்கேருந்து பால்ஸ் பார்க்குறது போவோம். அந்த எல்லோ கலர் சர்ட்டு போட்டுக்கலாம் கர்நாடகா டூரிஸ்ட் ஓட்டுறவங்க. இங்கேருந்து மலைமாசுரம் கோயிலுக்கு 40 கிலோமீட்டர் இப்படி மலைமாசுரம் இங்கேருந்து எடுத்துகிட்டு கொள்ளையகலம் மைசூர் பெங்களூர் இப்படி ஷார்ட்கட் வழி. ஓகே ஓகே, இதுதான் பாடுறேன். இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு மேட்டூர்ங்கிறது 60 கிலோமீட்டர் தண்ணியிலே போட் போனோம்னா 60 கிலோமீட்டர் அப்படியே இங்கேருந்து போனால் டேம் மேட்டூர் டேம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே கர்நாடகா பாடுறேன், இந்தாண்ட தமிழ்நாடு. இந்த சென்ட்ரல் ஐலாண்டில் வந்து குளிக்கிற இடம்னா இந்த மலைமேடு தான். இங்கே குளிக்க வச்சுட்டு இங்கேருந்து ரிட்டர்னு கூட்டி போய் விட்டுருவாங்க. கர்நாடகா டூரிஸ்ட் வந்து அங்கே ஃபால்ஸ் கூட்டி போயிட்டு அங்கேருந்து கூட திருப்பி விட்டுருவாங்க. இங்கே மேலெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ பஸ் இது வரைக்கும் வருது. ம், கர்நாடகா பஸ் வருது. இந்த பக்கம் தமிழ்நாடு கர்நாடகா நடுவில் ஒரு தண்ணி மட்டும்தான். ஆமாம், ஜெகன்மோகன் பேய்பட ஒரு ஒரு குகைக்கும் ஒரு ஒரு சீக்கிரம். இந்த குகையில தான் தண்ணி இருக்கிறதுனால போக முடியாது. சொல்லுங்கள் மிஸ்டர் எடிட்டர், எப்படி இருந்தது உங்களோட ஃபஸ்ட் டைம்? நல்லா தான் இருந்தது. என்ன வர்த்தனும் இவனுக்கு வரல, அதுதான் அதுதான் கேங்க தான் நல்லா வைபாக போயிருக்கோம். ஒன்றும் ஃபன்னாக இருந்திருக்கோம் போட்டிங்கெல்லாம். நாங்கள் ரெண்டே பேருன்றதுனால அதில் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஃபன் பண்ண முடியல. வீட்டில் அம்மா அப்பா வர வந்திருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது. அத்தாட்டிவாது வர ட்ரை பண்ணுறாரு. எவ்வளோ ஜாலியாக இருந்து தெரியுமா? என்ன நீங்கள் இல்லை அதுதான் ஒன்றும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சாப்பாடும் செம்ம, ரூமும் செம்ம, எல்லாமே பக்காவாக போச்சு. நீங்கள் மட்டும்தான் இல்லை, அடுத்த வாட்டியாவது வர ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நம்ம எல்லாம் கப்பல்ஸ் கப்பல்ஸாக வரோண்ணா. ஆமாண்ணா, என்னை நீ பார்த்துருக்கவே மாட்டேன். டேய் சரி, என் சேனல் பேர் சொல்லு. டிடிஎஃப். இல்லைடா சும்மாறா, அவன் சும்மா விளையாடுறான்டா. டிடிஎஃப்லாம் இல்லைடா, நீ பாரு என் யூடியூப் சேனல் தேடி பார்க்குறியா? மிஸ்டர் ப்ளூ அண்ட் கோல்டுன்னு போடு, ப்ளூ அண்ட் கோல்டுன்னு போடு, வரும். பிபி பார்த்துருப்பேன் நீ. விஜய் சித்து பிளாக்ஸ் பார்த்தியா? விஜய் சித்து பிளாக்ஸ் பார்த்தியா? அதில் பிபின்னு ஒருத்தர் இருப்பாரா? தெரில உனக்கு விஜய் சித்துனாலே தெரில. சரி ஓகேடா, பாய் பாய். மிஸ்டர் ப்ளூ அண்ட் கோல்டா, கோல்ட். ஆ, அவ்வளோதான், சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக கர்நாடகா வண்டி எல்லாம் கப்பிள்ஸ் கப்பிள்ஸாக வந்திருக்கானுங்க. பார்க்கும்போது நம்மக்கிட்டேயும் வண்டி இருக்கு, வர்றதாக முடியலன்னு தோணும் போது கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்கு. இங்கேதான் இங்கேதான் பாருங்க, எல்லாம் ரைனாக்ஸ் ஜாக்கெட் அது இதுன்னு போட்டு பக்கா வந்திருக்காங்க. தெலுங்கானா, ம், தெலுங்கானா தானே டிஎஸ்னா? ஸோ அது ஒன்று தாங்க கொஞ்சம் வருத்தம். மற்றபடி ஆல் குட். என்ன இதுவும் மாறும், நம்பிக்கை தானே வாழ்க்கை வரும்.